15,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன். இதுல NFC இருக்கு, 108 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, கூடவே ஒரு சில சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்றதா அவங்க சொல்றாங்க, அண்ட் 16 GB ரேமும் இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ வாங்க, இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 13 ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு பார்க்கலாம். முதல்ல குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட் 30 5G போட்டிருக்காங்க, அண்ட் JBL சவுண்ட் பை JBL 108 மெகாபிக்சல் கேமரா 15,000 ரூபாயில். ஓகே, அண்ட் அதுக்கு கீழே பாருங்கள் 256 GB ப்ளஸ் 16 GB ரேம்னு போட்டிருக்காங்க. குட்டிஸா 8+8 அதாவது விர்ச்சுவல் ரேம். ஸோ 8 GB தான் இதில் இருக்கிறது, ஆக்சுவலி 8 GB வந்து விர்ச்சுவல் ரேம். ஓகேவா, அண்ட் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் அன்பாக்ஸ். வாரண்டி ஒன்லி இந்தியா. இந்த ஃபோன் எடுத்துட்டு ஃபாரின் போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க, அண்ட் மேட் இன் இந்தியான்னு வேற போட்டிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் ஆல்ரெடி வந்து இது அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக உள்ள ஃபோன் இருக்கு, அண்ட் NFC-யும் இருக்குங்க. இந்த ஸ்டிக்கர் மேலே போட்டிருக்கு, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, 45 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்கு. சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நான் எதிர்பார்க்காத விஷயம், ஒரு டெம்பர்ட் கிளாஸை உள்ளவே கொடுத்துருக்காங்க, உடையாமல் வந்திருக்கு. ஓகே, கொடுத்ததுக்கு பாராட்டுகள். ஆனால் இதை இவங்க மற்ற இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கூட கொடுக்கல, அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே, இன்ஃபினிக்ஸ் உட்பட எல்லா பிராண்டுமே, எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயுமே அவங்க இந்த டெம்பர் கிளாஸ், அந்தந்த ஃபோனுக்கு வரக்கூடிய டெம்பர் கிளாஸை இதிலேயே போட்டு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கிட்டோம். ஏன்னா டெம்பர் கிளாஸை தேடி அலையிறதுக்குள்ளே போதும்போதுன்னு ஆகிடுது. அண்ட் ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் கேஸ், ஹார்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் சவுண்ட் பை JBL-ன்றது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அண்ட் புக்லெட்ஸும் இருக்கு, சிம்பஜெட் டூலும் கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாத்தையுமே சைடில் வச்சுட்டு மொபைலை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் தருதுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நமக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஸ்னாப் ட்ராகன் 695 இருந்தால் 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் நல்ல ப்ராசஸர். ஏன்னா 20,000 ரூபாய் பட்ஜெட்லேயே நிறைய பேர் வந்து அதை தான் தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்னாப் ட்ராகன் 695 ப்ராசஸருக்கு ஈக்குவலான டைமண்ட் சிட்டி 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் அண்டு ரன் பண்ணி பார்த்தேன், அண்ட் ரீசெண்டாக நான் மோட்டோரில் பண்ணும் போதே வந்து 2-3 தடவை ரன் பண்ணும்போது இனிமேட் எல்லா மொபைல்லையுமே இதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நானும் வந்து அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ அரௌண்ட் 4 லேக்ஸ் கிட்ட வருது. திரும்ப திரும்ப ரன் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா 3.8 அந்த ரேஞ்ச் கிட்டே தான் வருது. ஸோ 3 தடவையும் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு ஸ்கோர் பெஞ்ச் மார்க்ல வந்து கிடைச்சது. அண்ட் இதுதான் உலகத்திலேயே முதல், இந்தியாவில் முதல், அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. விஷயம் என்னன்னா, இந்த 6080 சொல்லக்கூடிய ப்ராசஸர் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, டைமண்ட் சிட்டி 810 சொல்லக்கூடிய ப்ராசஸர் கிட்டத்தட்ட அதே தான். மேக்ஸ் 99% எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது, அதே தான். சரிங்களா, ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலி G57 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த GPU தான். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு நான் எதிர்பார்த்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இது வந்து கொடுக்குதுங்க. ஸோ நீங்கள் BGMI-ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தில் அல்ட்ரா வரைக்கும் விளையாட முடியும், HD-ல ஹை வரைக்கும் வந்து விளையாட முடியுது. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் விளையாடினாலுமே ஓகே, மாட்ரேட்டாக தான் விளையாட போகிறீங்க இந்த செட்டிங்ஸில், அதுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் 14 5G பேண்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்லேயே. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அந்த 5, 6 இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்ஃபினிக்ஸ் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. வலது பக்கமாக பவர் பட்டன், அதுவே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதற்கு மேலே வால்யூம் பக்க கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் பை JBL மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 SIM போட்டுக்கலாம், கூடவே மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க, சிறப்பு. கீழே பார்க்கும்போது நமக்கு 3.5 mm ஜாக்கும் இருக்குது, ஒரே ஒரு மைக்ரோஃபோன் அது இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்குது அண்ட் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 45 வாட்க்கான சார்ஜரும் இருக்குது. 75% வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் 100% போடணும்னா 1 hour கம்பல்சரி ஆகிடுது. பைபாஸ் சார்ஜிங் அப்படின்றது போல் ஒரு சில விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அண்ட் இது ரொம்ப புதுசெலாம் கிடையாது, 60G சொன்னாங்க. பட் இந்த ஃபோன் கேமிங் ஃபோன் கிடையாது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரிவர்ஸ் சார்ஜும் இதில் 10 W வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour வந்து அவங்க கொடுத்த சார்ஜரில் சார்ஜ் பண்ணுவது 1 hour எடுத்துக்கும், பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நீங்கள் அவங்க கொடுத்த அந்த AI ஸ்மார்ட் சார்ஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா ஒரு மிஷின் லேர்னிங் மூலமாக உங்களுடைய சார்ஜிங் பேட்டர்ன், யூசருடைய சார்ஜிங் பேட்டர்ன் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குன்றது செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ப அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங்குடைய ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எதற்காக குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃபுடைய, இந்த பேட்டரியுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸ்பீடி சார்ஜிங் 3.0 உடைய சப்போர்ட்டும் இதில் வந்து இருக்குது. ஃபோனை பொறுத்தவரைக்கும் நல்ல பெரிய ஃபோனுங்க, அண்ட் டிஸ்பிளேவும் செம பெருசு. 6.78 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 Hz IPS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 580 nits brightness மட்டும்தான் வந்து இருக்குது.
அண்ட் சின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் 580 nits அப்படின்றது இன்டோரில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. கலர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இன்டோரில் நல்லாயிருக்கு. பட் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேரக்ட் சன்லைட் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனாக வந்து தெரியும். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் ஷேடோவில் வெளியில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஒரு மாடரேட்டான ஒரு விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் டேரக்ட் சன்லைட்டில். மற்றபடி கிளாரிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இது வந்து அமலோட் டிஸ்பிளே கிடையாது. பட் இருந்தாலுமே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே மாதிரி தான் எனக்கு தெரியுது, நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும். அண்ட் டிஸ்பிளே மேலே இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதோ NEG கிளாஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாஸ் தான் இருக்குது. பட் கீழே உளுந்தா உடையுமா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஸ்க்ராச்சாக வச்சுக்கிறதுக்கு ஓகே. அவங்க டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த இடத்துல. ஸோ உடையுமோ இல்லையன்றது ரிசர்ச் பண்ணுவாங்க, எடுத்து ஃபஸ்ட்டு பச்சைக்குன்னு ஒட்டிடுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஹாப்டிக்ஸ் நல்லாயிருக்கு, எக்ஸ்ஆக்சஸ் லீனியர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா இதில் NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் பை JBL எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லவுடாக இருக்குது, கிளாரிட்டி பரவாயில்ல, அண்ட் இன்னும் சொல்ல போனால் பேஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுது. ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னென்னா 4GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்றது 16,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 1,000 rupees டிஃப்ரென்ஸில் 4GB RAM எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 128GB ஸ்டோரேஜும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. என்ன கணக்கு போடுறாங்க எனக்கு சத்தியமாக வந்து புரியலிங்க. 16,000 rupees 8GB RAM கிடைக்குதுன்ற நியூஸ் அமௌண்ட் வெளியில் போக வச்சுட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போக வைக்காம உண்மையிலேயே மக்கள் வாங்க போகும்போது அவைலபிள் இருந்ததுன்னா சரிதான். ஆனால் ஃபோன் மட்டும் செம்ம வெயிட்டாக இருக்குங்க. ஹைட்டு இது மட்டும் ஒன்றால் வெயிட்லாம் கிடையாது, ஃபோனும் செம்ம வெயிட்டு. கண்டிப்பாக 200 gramக்கு கம்மியாக வந்து இருக்காது. எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்டு திக்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்ல திக்கு தான். உங்களுக்கு கையிலலாம் பிடிக்கும்போது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் வந்து பார்த்துருப்போம். இது நல்லா திக்காகவே வந்து இருக்குது, சாலிடாக இருக்குது. ஆனால் இப்போ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி பின்னாடியாக இருக்கட்டும், இந்த சைடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து கிளாஸியே இல்லாமல் இந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த கேமராவுடைய அந்த ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியிலலாம் வந்து வராமல் உள்ள சட்டிலாக கொடுத்துருக்காங்க, லுக்ஸ் நைஸ். IP53க்கான ரேட்டிங் இருக்குது. ஜஸ்ட்டு வாட்டர் அப்படி ஸ்ப்ளாஷ் எல்லாம் ஆச்சுன்னா மட்டும் எஸ்கேப் ஆகும். தண்ணியிலலாம் போயிட்டு போகிறதோ ஸ்விம்மிங் பூலில் விழுறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு மேலே விழுந்ததுன்னா எஸ்கேப் ஆகிடலாம். கேமரான்னு வரும்போது உங்களுக்கு பின்பக்கமாக 108 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. நம்பரை வச்சு மட்டும் போவேனா நான் கேமரா சாம்பிள்ஸை பற்றியும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 MP கேமரா தான், அது விட்டுருங்க. அதே போல் செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 MP கேமரா. நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15,000 rupees பட்ஜெட்டுக்கு இவங்க லான்ச் பண்ண ப்ரைசிங்கை வச்சு பார்க்கும்போது இந்த கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு டீசென்ட் எனக்குங்க. ஓவராலாக 65% மார்க் வந்து நான் கொடுப்பேன். பட் சாம்பிள்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். அவுட்டோரில் நீங்கள் செடிகளோ பூக்களோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு கிளாரிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் ஒரு பர்சனலாக எடுக்கிறீங்க, அந்த டைமில் பின்னாடி இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள்லாம் எந்த மாதிரி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் வந்து மாறி தான் வந்து தெரியுது. அதோடைய கலர் டோன் கொஞ்சமாக வந்து மாறுது. மேபி ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், பட் ஒரு சில பேருக்கு வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு வந்து தோணும். பட் ஜென்ரலி கேமராவை பொறுத்திருக்கும், ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்திருக்கும் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அடி வாங்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் 10 தடவை எடுத்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டும் இந்த இஷ்யூ வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் சின்னதாக. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங் வந்து லைட்டாக ஒரு இஷ்யூ வந்து இருந்துச்சு. பட் இது பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இல்லை, சின்ன ஆப்ஜெக்ட் கிட்ட ஒரு சில டைமில் மட்டும் மாறுது. சின்ன சின்ன பூ எடுக்கும்போது நல்லா வந்துச்சு, அந்த தேங்காய் என்னது வாழைப்பூ எடுக்கும்போது வந்து வரல. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1080 30fps எடுத்துட்டு இருக்கோம், ஆடியோ வீடியோ எல்லாமே. ஸோ இதுலேயும் அதே போல் வந்து வாக் பண்ணுறேன். பட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள், இந்த வெயிலில் ஃபேஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஓகே, ஷேடோவில் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஷேடோவில், இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள ஷேடோ. எஸ், இப்போ எப்படி இருக்கு. ரியர் ஃபேஸிங் கேமராலையுமே 2K 30fps வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். அப்படியே நம்ம ஜஸ்ட்டு வாக் பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஓவராலாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ நான் ஷேடோவில் இருக்கேன், இதையுமே சேர்த்து செக் பண்ணி சொல்லுங்கள். கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது. இவங்க சூப்பர் நைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்திருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு சுமாராக தாங்க வந்திருக்கு. ஏன்னா இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா மூல மூலன்னு தெரியுது, பட் கிளாரிட்டியோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. ஜென்ரலாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஓகேவாக இருக்கும். OS அப்படின்னு வரும்போது இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 13 கொடுத்துருக்காங்க. XOS அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய OS வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் விஷயம், இந்த OS நீங்கள் எடுத்த உடனே நிறைய ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படி நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஜென்ரலாக இது வந்து ஒரு சில பேருக்கு ஓகே, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தோணும். ஓகேவா, இது இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்னுமே அந்த UI வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தனாக இருந்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்னாப்பியாக இருந்திருக்கலாமா அப்படின்றது வந்து ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது பர்சனலி எனக்கா இல்லை நார்மலாகவே இந்த UIலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு சில டைம் போகுது டக்குன்னு வர மாட்டேங்குது.
ஸோ இந்த விஷயங்கள் டிஃபால்ட்டாக இவங்களே எப்படி செட் பண்ணியிருக்காங்களா இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஸோ அந்த விஷயங்கள் தான். ஸோ யூஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் யூசேஜில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வேணாலுமே பின்பக்கம் வச்சு யூஸ் பண்ணும்போதும் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏஐ மூலிமா நாய்ஸ் கேன்சலேஷனோட உங்களால் வந்து கால் பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கால் ரெக்கார்டிங்கில் இருக்குது, ஸோ ஃபோன் கையில் வச்சுருக்கேன். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்க. ஃபுல்லாக ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஃபுல்லாக இப்போ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸும் கேட்குதா, என்னுடைய வாய்ஸும் கேட்குதா அப்படின்றத பாருங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே இது இன்னொரு செக் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். 15,000 ரூபாய்க்கு இந்த ஸ்பெக்கோட இப்போ கொடுத்த பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணுவாங்கன்னு என்கிட்ட யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் நம்பியிருக்க மாட்டேன். பட் சர்ப்ரைசிங்லி இன்ஃபினிக்ஸ் அதை செய்திருக்காங்க. அதுவும் 16,000 ருபீஸ்க்கு 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் எனக்கு பர்சனலி வந்து தோணுது. இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. நான் நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் என்னன்னு ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.